நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்க இருக்கிறது. ஆகவே பாரதிய ஜனதா கட்சிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு ஜவஹர்லால் நேருக்கு அப்புறம் மூன்றாவது முறையாக யாரும் வெற்றி பெற்றதில்லை என்றெல்லாம் பல்வேறு கணக்குகள் பேசப்பட்ட சூழ்நிலையில் மோடி 3 மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி பொறுப்புக்கு வருகிறது. மேலும் 2 மாநிலங்களிலே புதிதாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்திருக்கிறது. ஒரிசாவிலே தனியாக பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட்டு 21 சீட்டுக்கு 18 சீட்டு ஆல்ரெடி லீடிங் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும் நிலையில் இருக்கிறது. இப்போ கிட்டத்தட்ட 12 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி 2வது இடத்துல இருக்கு. ஆகவே தமிழ்நாட்டில் 3வது பெர்மனண்ட் பொலிட்டிக்கல் போல் அப்படிங்கக்கூடிய நிலைக்கு கட்சியானது வந்திருக்கிறது. அதனால் நாம் எதிர்பார்த்தபடி எண்ணிக்கை வராமல் இருக்கலாம். ஆனால் 3rd பெர்மனண்ட் போல் இன் தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறத நாம் உருவாக்கியிருக்கோம். என்ன டைரக்ஷன் தெரியுது, மேக்னிடியூடு தெரியலை. காரணம் என்னென்னா, ட்ராவல் பண்ண மீதி 2 வருஷமும் மக்கள் அவகாசம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் 26ல் தமிழ்நாட்டிலையும் பிஜேபி வில் பி எ பிக் பிளேயர் இன் அசம்பிளி எலெக்ஷன்.